தசாவதாரம் எடுத்தது இவர் தான்ங்கிறார் ஜெயதேவர். வேதானு உத்தரத்தே தனுர் மாசத்தில் ஜெயதேவருடைய ஒரு அஷ்டபதி கேட்டால் போகும், அவ்வளவு பலன் சொல்லியிருக்கு. 24 அஷ்டபதி பண்ணியிருக்கார் ஜெயதேவ சுவாமிகள். 12th செஞ்சுரியில் அவர் பண்ணினதே 21st செஞ்சுரியில் நம்ம பாடின்னு இருக்கோம். இந்த ரெண்டாவது அஷ்டபதியில் சொல்கிறார், முதல் அஷ்டபதியே தசாவதார பெருமை, ரெண்டாவது அஷ்டபதியில் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அவர் யாருன்னு நினச்சிட்டுருக்க அந்த கிருஷ்ணன். வேதானு உத்தரத்தே வேதானு 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 உத்தரதே ஜகல்லி வகதே பூகோளமுத்பிப்ரதே தைத்யம் தாரயதே தைத்யம் தாரயதே பலிம் சலயதே க்ஷத்ரக்ஷயம் குர்வதே ரே 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 பௌலஸ்யம் பௌலஸ்யம் ஜயதே ஹலம் பௌலஸ்தியம் ஜயதே கலம் கலயதே காருள்யம் காருள்யமாதல்வதீகே ப்ளேச்சானி முச்சயதே தஶ ஆக்ருதி க்ருதே கிருஷ்ணாய துப்யம் நமக வேதானுத்தரதே கிருஷ்ணாய துப்யம் நம ஜகல்லி வகதே கிருஷ்ணாய துப்யம் நம பூகோள முத்பிப்ரதே கிருஷ்ணாய துப்யம் நம தைத்யம் தாரயதே கிருஷ்ணாய துப்யம் நம பலிம் சலயதே கிருஷ்ணாய துப்யம் நம பௌலஸ்யம் ஜயதே கிருஷ்ணாய துப்யம் நம
ஹலம் கலயதே கிருஷ்ணாய துப்யம் நமஹ நெச்சான் முர்ச்சயதே கிருஷ்ணாய துப்யம் நமஹ தச ஆகிருதி கிருதே கிருஷ்ண கிருஷ்ணாய துப்யம் நமக கிருஷ்ணம் நமக சொல்றார் பத்து அவதாரத்தை எடுத்தவர் பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணன் தான். தசா கிருதி கிருதே கிருஷ்ணாய துப்யம் நமஹ. இந்த அஷ்டபதி நிறுத்தி பாடினா இந்த டைம் முடிஞ்சு போடும் நமக்கு. மூணாவது அஷ்டபதியில் சொல்றார் கீத கோவிந்த காவியத்தில், சுவாமிக்கு ஒரு பூஜை பண்ணணும்னா, பஜனை பண்ணணும்னா, பக்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் வேணும் இல்லையா. வீடுகளில் நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானே பண்ண முடியும். வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியலன்னா இப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண முடியுமோ? அந்த சூழ்நிலை எப்போ வரணும் அப்படின்னா சொல்கிறார் ஜெயதேவர், ஜீவாத்மாவாக இருக்கிற நம்ம எல்லாரும் பரமாத்மாவாக இருக்கிற கிருஷ்ணனை பக்தி பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கு. வசந்தே வாசந்தி குசும சுகுமாரை அவயவைகி பிரமந்தீம் காந்தாரே பகுவிகித கிருஷ்ணானுசரண அமந்தம் கந்தர்பஜ்வரஜனித சிந்தா குலதயா வலத்பாதாம்ராதாம் சரசம் சரசமிதமூச்சே சகச்சரி நாலாவது அஷ்டபதி. ஆயிரக்கணக்கான கோபிகாஸ்திரிகள் ரெடியாக இருக்கா. பகவான் கிருஷ்ணன் வந்துட்டார். எல்லாரும் 70 வயசுக்கு மேலே கோபிகாஸ்திரிகள்லாம். நடுப்புற கிருஷ்ணன் இருக்கார். ஒரு ஒரு கோபிகாஸ்திரியாக கேட்குறா, கிருஷ்ணா என்னோட நீ டான்ஸ் ஆடணும்ப்பா, என்னோட ஆடும். இவ்வளோ வயசானவா ஆட முடியுமான்னு கேட்டால், கிருஷ்ணனை பார்த்தா 150 வயசானாலும் ஆடுவேன். என்ன காரணம்னா அந்த கிருஷ்ண பக்தி. எல்லாரும் ஆட ஆரம்பிக்கிறா, ராதை வல்ல கண்ணு மாத்திரம் கிருஷ்ணனுக்கு, எல்லா இடத்துலையும் பார்க்குறது ராதையை காணும். இவாள்லாம் ரொம்ப கூப்பிட்டு ஆட சொன்னோடனே ஆரம்பிச்சுட்டார் பகவான். நடுப்புற கிருஷ்ணன் நிற்கிறார். இத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தணுமேனு இந்த 1000 கோபிகாஸ்திரிகளுக்கும் 2 கோபிகாஸ்திரிகளுக்கும் நடுப்புற ஒரு கிருஷ்ணன், அவர் மாயக்கண்ணன் இல்லையா, ஆரம்பிச்சாச்சு. அநேக நாரி பரிரம்ப சம்பிரம ஸ்புரல் மனோகாரி விலாசலாலசம் முராரி ஆராது உபதர்ஷயந்தி அசௌ அசௌ சகி சமக்ஷம் புனராக ராதிகா
சந்தன சர்ச்சித நீலகளே வர விதவசன வனமாலி கேணி சலந்து மணி பயோதர பரபரேண அறிவு பரிலோபவதூ அருகாயது காட்சிது முதல்வித பஞ்சமராதூரே ஹரிக உத்தவதூ நீபி ஜனித மனோஜயதி முதூரதிசூதன சரோஜம் காதே ஹரிக முதூர காபி கபோர் தலே பீத லபிதூ கிமது வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா வனமாலி வா
வனமோகன ராதா ரமண ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ವನಮಾಲಿ ವಾಸುದೇವ ಮನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ವನಮಾಲಿ ವಾಸುದೇವ ಮನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ಗನ ರಾಧಾ ರಮಣ ಮನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ ಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ 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 பாதி அபிநயம் நடந்துட்டுருக்கிறதே ராத வர கொஞ்ச நேரம் காத்திருக்கப்படாதா? என்ன அவசரம் இந்த கண்ணனுக்கு? கோவம் வந்துடு. கோவம் வந்தோடனே பக்கத்தில் சக்கி ஃப்ரெண்டு, இந்த சக்கிங்கிறது சாதாரண ஃப்ரெண்டு இல்லை, டூர் போகிறதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ரெண்டு இல்லை. இந்த ஃப்ரெண்டுன்னா யாருன்னா சாக்ஷாத் குரு, குருஸ்தானத்தில் இருக்கிற சக்கி. இந்த கோச்சின்ற உடனே ரொம்ப நல்லதாக போச்சு, ஆற்றுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லலை. சொல்கிறேன், அவர் உனக்காக இத்தனை நாள் காத்துன்ருக்கலேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவசரப்படலாமா? இல்லை இல்லை, இவ்வளவுலாம் அவர் அபிநயம் பண்ணிட்டுருக்கார், என்னை விட்டுவிட்டார், நம்ம வேறு இடத்துக்கு போகலாமா? குஞ்ச கிரகம்னு பேர். இப்போ ஆர்டிஃபிஷியலாக வீட்டில் வாசலில் வளர்க்குறோம் பாருங்கோ, ஒரு கம்பியில் விலையை போட்டு ஏகப்பட்ட, அப்புறம் அதை வெட்டுறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு தனித்தனியாக வெட்டி வச்சாகணும், அதை நிறையா கொடிகள்லாம். அந்த மாதிரி குஞ்ச கிரகத்துக்கு தனியாக அழிச்சின்னு போய்டா, தனியாக இருக்கா, அங்கே போய் வருத்தப்படுறா. ராதா பகவானை நினச்சி 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 வருத்தப்பட்டுருக்கா, அவசரப்பட்டுட்டேனோ அப்படின்னு நினைக்கல. சக்கி சொல்கிறா, நீ அவசரப்பட்டுட்ட, அதான குரு பரமாத்மாட்ட சேர்த்து வைக்கணுமே. அந்த பரமாத்மா என்ன பண்ணுறார், ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு நினைக்கல. இந்த ராதை வரத்துக்குள்ளார அவசரப்பட்டு நம்ம தான் ஆரம்பிச்சுட்டோமோ. ராதை, உன்னை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இனிமேல் எந்த அவதாரத்துலேயும் எந்த ஜென்மாலையும் இருக்கக்கூடாது. ஏதாவது என் மேலே உனக்கு கோபமாக இருந்தால், நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருவோங்கிறார் பகவான். க்ஷம்யதாம் அபரம் கதாபி நவே த்ருஷம் நகரோ தேகி சுந்தரி தர்ஷனம் மம மன்மதேன. ஏழாவது அஷ்டபதியில் எப்படி வச்சுருக்கார் பாருங்க பகவான். அப்படி தவிச்சுட்டுருக்கார் ராதையை பிரிஞ்சு. இந்த ராதை என்ன பண்ணினா அலங்காரம் பண்ணிக்கலான்னு. யமுனா தீர வாணி மந்தமாஸ்திதம் பிராக் பிராக் பிரேம பர உத்ப்ராந்தம் மாதவம் ராதிகா சகி. அலங்காரம் பண்ணிக்கலான்னு போனால் சந்தன வாசனையாக இல்லை அவளுக்கு. நாலாவது அஷ்டபதியில் சந்தன சர்ச்சித அந்த வாசனையை பார்த்து தான் மயங்கினான். இப்போ அந்த சந்தனத்தை அலங்காரம் பண்ணிக்கலாம் பகவான் வரப்போறார்னா, நிந்ததி சந்தனம் இந்து கீரணம் நிந்ததி சந்தனம் இந்து கீரணம் அணுவிந்ததி கேதமதி
வியாழ நிலைய பிளவேனகரளவிவ கலயதி மலய சமீரோ சாமிரய தவதி மாதவ மனசிஜ ரிஷிக பயாதிவ பாவனய அப்ப கேக்குற பக்கத்துல இருக்கிற சக்கி ராதா உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலம்மா. ஒரு சமயம் அவனை நினைச்சு வருத்தப்படுற, இன்னொரு சமயம் நம்ம ஏன் தப்பு பண்ணிட்டோமோன்னு நீ நினைக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. சதா சர்வ காலமும் இந்த கண்ணனையே மனசு தேடின்னு இருக்கே, அப்படி அந்த கண்ணன் தான் உன்னை என்ன பண்ணிவிட்டான். ராதா சொல்கிறா, என்ன பண்ணான் தெரியுமா? நான் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கு. மாலை நேரம் சோலை தண்ணில் மாதவன் வந்தானடி, மாலை நேரம் சோலை தண்ணில் மாலை நேரம் சோலை தன்னில் மாதவன் வந்தானடி, தோழி மாலை நேரம் சோலை தன்னில் மாதவன் வந்தானடி. ராதே 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 என்று என்னை அழைத்து, ராதே என்று என்னை அழைத்து, ராதே என்று என்னை அழைத்து, ராதே என்று என்னை அழைத்து, சேதிகள் சொன்னானடி தோழி, வாசனை மலர்கள் பல சூடி, வாசனை மலர்கள் பல சூடி, வாசனை மலர்கள் பல சூடி, வாசனை மலர்கள் பல சூடி, வம்புகள் செய்தானடி தோழி, கமலம் போன்ற கண்களினாலே, கமலம் போன்ற கண்களினாலே, கமலம் போன்ற கண்களினாலே, கவலையை ஒழித்தானடி தோழி, தோழி
அதை சொல்கிறார். சின்ன குழந்தையிலேருந்தே அவனுக்கு இந்த வெம்பு பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன வெம்பு பண்ணினான் தெரியுமோ? மரகத மணி மைய சேலாங்க, மரகத மணி மைய மல்மதன கோடி சௌந்தர்ய விஜித பரமானந்த கோவிந்த முகுந்த மர கதமணி மல்மதன கோடி சௌந்தர்ய விஜித பரமானந்த கோவிந்த முகுந்த மர கதமணி மயல. தெரியுமா, கையில் ஒரு அழகான புல்லாங்குழல். இந்த நந்தகோபர் என்ன பண்ணினார், யமுனா நதிக்கரையில் சுற்றி இருக்கிற புதர் காட்டில் மாடுகளில் மேய்ஞ்சுது, மழை வரும் போல் இருந்தது. என்னை கூப்பிட்டு, ராதே கண்ணன் குழந்த அவனை எப்படியாவது வீட்டுக்கு அழிச்சின்னு போன்னு சொன்னார். அப்போ அந்த ஒரு பார்வை இருக்கே, அந்த பார்வையை நான் என்ன சொல்லுவேன், அவர் பார்த்த க்ஷணத்திலேயே என்னுடைய பிராணனை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி அவன் என்ன பண்ணினான் தெரியுமா, சின்ன வயசில் அவன் பண்ணினதெல்லாம் அவன் சொல்கிறான். தர கரத்தல்ல முரளி நவநீத வதன கமல ஆனந்த ஹசனதர நயன கமல ஆனந்த ஜ்வலித மம ஹிருதய கமல நிரந்தர ஜகநாத தாம் சரி மகரி தகிடரி தகினது மர கதமணி மய மானிட குண ஷீலா, மானிட குணசீலாங்கிற தயாள யசோதம்மா கை நிறையா வளையல், இப்படி ஜில் ஜில் ஜில்லு. அந்த நாளில் திகிரிமா வளை போட்டுக்கலாம் நகையெல்லாம். அப்படி போட்டுட்டு அந்த அம்மா தயிர் கடையிறா, ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கிடைஞ்சது தான் சுவாமிக்கு நேவேதியம் பண்ணுறது. அப்படி நெய்யை கடையிறா, அந்த தயிர் வெண்ணையை கடையும் பொழுது போட்டார் பாருங்க, அப்படி எவ்வளோ அழகாக போட்டார் பாருங்க. ஊத்துக்காடு வெங்கடேசு பேர் தர கர தல்ல முரளி அழகாக பண்ணியிருக்கார். நவநீத அப்படி கடையும் பொழுது அப்படி தயிர் கடையிறான், பகவான் ஓடி வந்தார் கிருஷ்ணன். அப்படியே கட்டினார், அப்படி கட்டிண்டு யசோதையை பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி சின்னதாக இருக்கிறது, பெருசு பெருசு பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆகிட்டே இருக்கு அந்த வெண்ணெய். இந்த வெண்ணையை கண்ணால் பார்க்குறார் கிருஷ்ணன். யசோதை என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆகிட்டுருக்கா வெண்ணெய், இன்றைக்கியா வியாபாரம் பண்ணலான்னு பார்க்கல. இப் லோகத்தையே ரட்சிச்சுட்டுருக்கிற மகாபிரபுவாக இருக்கிற இந்த குழந்தை கண்ணன் கேவலம் இந்த வெண்ணையை சாப்பிட்றதுக்காக அப்படி பார்க்குறதேன்னு திரும்பி யசோதை கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்குறா. ஆனந்த ஹசனதர நயன கமல ஆனந்த ஜுவலித மம ஹிருதய கமல நிரந்தர ஜெகநாதாக. அப்பேற்பட்ட பகவான் என்னுடைய ஹிருதய கமலத்தில் நிரந்தரமாக இருக்கானே. அந்த சமயத்தில் தான் ஒத்து ஓடி வந்து சொல்கிறா, மானிட குணசீலா. அவன் யார் தெரியுமா, எத்தனை பேரை காப்பாற்றிருக்கான். கரிம கரி கேசிகி உறையிடும் திருவாக, கரிம கரி கேசிகி உறையிடும் திருவாக ஆதிமூலா. நாமவே காய்தோ இன்யா போ
பணிடகும் ஷீலா கஜேந்திரனை காப்பாத்தினார். அது மாத்திரமா என்ன பண்ணார் தெரியுமா? நாரிய சபையல் ஷிரய செலவாக நாரிய சபையல் ஷிரய செலவாக நாரிய சபையல் ஷிரய செலவாக நாரிய சபையல் ஷிரய செலவாக கிருஷ்ண கிருஷ்ணாயம் கிருஷ்ண மானிட குண ஷீலா இது மாதிரி எத்தனை பேர் சொல்லணும்? பிரகலாதன பிதா பாதி சுதிருவாக நரஹரி அத்தனையும் சொல்லிட்டு சொல்றார். உலகத்தில் ஆயிரம் பேர் இருக்கட்டும், நின்ன நாமகே சரி கானே நோய் ஜகதுணு கண்ண மகிமஸ்ரீ புரந்தர விட்டலா நம்மிட குண ஷீலா தயாள மாலையவர் பால கோபாலா முகுந்த மம மானசபத சரசு தளயுங்களா ஆதி மத்யாந்த ரகித வைபவ அனந்த கல்யாண குண மம ரட்சக தக்கிட திரிமித தக்க தக்க திரிமி தீம் தக்க தக்க திக்க தோம் தக்க தோம் தக்க திரனா தக்கிட திரிமித தக்க தக்க திரிமி தீம் தக்க தக்க ஜனயன ராதா முக மதுகர ரசிக ரசிக வர ரசமிலாச மன ஜனயன ராதா முக மதுகர ரசிக ரசிக வர ரசமிலாச தக்கிட திரிமித்த தக்க தக்க திமி தீம் தக்க தக்க திக்க தோம் தக்க தோம் தக்க தீரன சோபித வல்லவ நவவிரஜ யுவதி மனோலாச நவரச கடிதட சோபித வல்லவ நவவிரஜ யுவதி மனோலாச கதிக்க தோம் தக்க தோம் தக்க திரணா கனக மணிமயரும் புரதரணா கதிக்க தோம் தக்க தோம் தக்க திரணா கனக மணிமயரும் புரதரணா கதிக்க தோம் தக்க தோம் தக்க திரணா கமல பவனு தசாஸ்வத சரணா கதிக்க தோம் தக்க தோம் கமல பவனு தசாஸ்வத சரண சாஸ்வத சரணானு புரதரண சாஸ்வத சரணானு புரதரண கல்பித கலி கலுஷ ஜ்வர மர்தன காளிங்கனர்தன கதித ஜனார்தன கல்பித கலி கலுஷ ஜ்வர மர்தன காளிங்கனர்தன கதித ஜனார்தன மர கதமணி பல்வதன கோடி சௌந்தர்ய விஜித பரமா வைபவத்தை ராதா சொல்றா, நாராயண தீர்த்தர் விடுவுற
அடுத்து சொல்றார் நாராயண தீர்த்தர் அந்த கிருஷ்ண வைபவம் ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா பாகி கோபால பாலகிருஷ்ணா கிருஷ்ணா பாகி கோபால பாலகிருஷ்ணா கிருஷ்ணா நந்த கோப நந்தன ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நந்த கோப நந்தன ஸ்ரீ கிருஷ்ணா யதுநந்தன பக்த சந்தன கிருஷ்ணா கிருஷ்ணா யதுநந்தன பக்த சந்தன கிருஷ்ணா கிருஷ்ணா கடபகதில் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கடபகதில் தர்ஷய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணவு சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணவு சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நவநீதம் ஆகர ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நவநீதம் ஆகர ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா பவ்ய நடனம் கூறு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா பவ்ய நடனம் கூறு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா பலபத்ர சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா பலபத்ர சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நாரதாதி முனிகேய கிருஷ்ணா நாரதாதி முனிகேய கிருஷ்ணா ஸ்ரீமன்னாராயண தீர்த்த வரதா கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீமன்னாராயண தீர்த்த வரதா கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ராத வல்லேங்கிறத நினைச்சு பார்த்த பகவான் என்கிட்ட என்ன கோபம் உனக்கு நான் என்ன பண்ணினேன் அந்த அஷ்டபதி 19வது அஷ்டபதியே இந்த 7வது சரணத்தை அவரே எழுதுகிறார் ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டலம் எந்த கிரந்தத்திலேயாலும் பகவானை நிறையா நம்ம கதை கேட்டிருக்கோம் உபதேசம் பண்ணியிருக்காருன்னா வந்திருக்கே தவிர அவர் கையால் எழுதியிருக்காருன்னு எங்கேயா வந்திருக்கா கீத கோவிந்த மகாகாவியத்தில் மாத்திரம்தான் 19வது அஷ்டபதியில் 7வது சரணத்தை அவருடைய திருக்கரங்களால் எழுதினார் அந்த அஷ்டபதியை நம்ம பாடக்கூடிய பாக்கியம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சகல ரோக நிவாரணி ஸ்மர கரள கண்டனமோ மம சிரசி மண்டனமோ தேகி பத பல்லவம் உதாரோ ஜ்வலதி மகிதாருணோ மதன கதனாலோ அரதுத துபாகி சருஷீலே பிரிய சருஷீலே ராதே 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 அப்படி உருகிறார் இந்த சக்கி என்ன பண்ணுறா இந்த ராதேனுடைய குணத்தை புரிஞ்சுண்டு இதுதான் திஸ் இஸ் தி ரைட் டைம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமா நீ அவன்கிட்ட கோச்சின்னு கிருஷ்ணன் சேரல அப்படின்னா இனிமே உண்மையே பக்தியே பண்ண முடியாது அப்படின்னு நல்வழிப்படுத்துறா அதனால கிருஷ்ண வைபவத்தில் விசேஷம் என்னன்னா நம்மளை மாதிரி பாமரர்களாக இருக்கிற சாதாரணமாக இருக்கிறவாளையும் அந்த கிருஷ்ண பக்தி பண்ண வைக்கிறது குருஸ்தானத்தில் சக்கியாக இருந்துட்டுருக்காள் இந்த சக்கி ஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நமக்கு அந்த குருவை பிடிச்சிட்டோன்னா இந்த குருவே சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிற நாம சங்கீர்த்தன வைபவம் இது இதில் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறார் சேர்த்து வச்ச உடனே கல்யாண அஷ்டபதி சசசத்வசசானந்தம் கோவிந்தே லோலலோச்சனாக சிஞ்சான மஞ்சு மஞ்சீரம் பிரவிவேஷ
நிவேஷனோ அட்டபதியை பூர பாடினா டைம் ஆகும். நாராயணி தீர்த்தர் சொல்லிவிடுறார், துவாரகா நகரி மத்திய சகஸ்திர ஸ்தம்பமல்டபே ரத்ன சிம்ஹாசனாரூடம் சகலத்ரம் ஜகுசுராகா ஆலோகே ருக்மிணி கல்யாண கோபாலம் நீலமேக நிபாகாரம் பலர்ந்த சமான சேலம் நீலபரானோஜம் கோபாலகம் நீலாள காந்தம் ஆலோகே ருக்மிணி கல்யாண கோபாலம் சந்திரன வைஷ்மீ பாம ஜாம்பவதி சத்யா மித்ரவிந்த பத்ரா லக்ஷ்மண பாடிந்தி நாயகம் நந்தனந்தனம் ஆசன பிருந்த பிருந்தாலக வந்தம் நந்தித நோராயண தீர்த்த நந்தகம் ஆரூத கந்தம் ஆலோக ஏறுப்பிணி கல்யாண கோபாலம். ராதே 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 கோவிந்த ராதே 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 கோவிந்த ராதே 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 கோவிந்த ராதே 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 கோவிந்த ராதே கோவிந்த நந்த குமார நவனித ஜோர ராதே கோவிந்த நந்த குமார கோபால ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த தவன சந்திர தீனா பந்து ராதே கோவிந்த தீனா பந்து ராதே கோவிந்த போலா புண்டலி காவரதே சங்க சக்கரதர வைஜயந்திதர சங்க சக்கரதர வைஜயந்திதர சங்க சக்கரதர வைஜயந்திதர சங்க சக்கரதர வைஜயந்திதர பீதாம்பரதர கோவர்தனோதர பீதாம்பரதர கோவர்தனோதர துளசி மாலா சோபித கள துளசி மாலா சோபித கள துளசி மாலா சோபித கள துளசி மாலா சோபித கள கருட கமன ஹரி பங்கஜ நாபா கருட கமன ஹரி பங்கஜ நாபா அந்த கிருஷ்ணன் வேற இல்ல, பண்டர்பூர்ல பாண்டுரங்கனா நிக்கிறவன் வேற இல்ல. அதனால நம்ம பண்டர்பூருக்கு வந்திருக்கோம். பண்டர்பூர் இந்த அபங்கத்தை பாடி ஒரு பூர்த்தி. மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்க மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்க ரூபாபங்கா சஜ்ஜன சங்க ரூபாபங்கா சஜ்ஜன சங்க ரங்கசிலேவரி மகாத்வாரி கருட பாகிரி ஜனார்த்தன சுவாமி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 என கருள வேண்டும் தாயே என கருள வேண்டும் தாயே என
உள்ள வேண்டும் தாய்.